கமல்னா அதுக்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும். அவரோட ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒரு புதிய நுட்பம் கதையிலையோ இல்ல நடிப்புலையோ இல்ல தொழில்நுட்ப ரீதியாவோ நிச்சயமா இருக்கும். உனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சா அதுல நீ கண்டிப்பா நிச்சயமா சிறப்பா வரலாம் அப்படின்றதுதான் கமலஹாசனோட கருத்து. அதுக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்தும் காட்டினவர் கமலஹாசன். பல கான்ட்ரவர்சிகளை கடந்து வந்த கலைஞன், தமிழ் மேலையும் கலையின் மேலையும் கர்வம் கொண்ட இந்த கலைஞன் தன்னோட கருத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டுக் கொடுக்கறதும் இல்ல, அதை மாத்திக்கிறதும் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு கலைஞரை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த தொகுப்புல. தான் நடிச்ச முதல் படத்துக்காக ஜனாதிபதி கையால தங்கம் பதக்கம் வென்றவர் கமலஹாசன். அப்போ அவருக்கு வயசு என்ன இருக்கும் நினைக்கிறீங்க? 30 வயசு 40 வயசு எல்லாம் இல்லங்க, 4 வயசு தான். 18 வயசுல ஸ்கிரிப்ட் எழுதினவர் கமல். உணர்ச்சிகள்ன்ற கதையை அப்போ அவர் எழுதியிருந்தாரு. இது ஒரு விலை மாதுவ காப்பாத்தி அவர் மேல காதல் கொள்வது போன்ற கதை. 2 அல்லது 3 மொழிகள்ல எடுக்கப்படும் படங்கள்ல சில நடிகர்கள் நடிக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஒரு நடிகர் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம், பெங்காலின பல மொழி படங்கள்ல நடிச்ச ஒரே நடிகர் என்ற பெருமை கமலஹாசன் உரியது. உலகம் வியக்கும் இயக்குனரான கமலை கண்டு உத்வேகம் அடைஞ்சதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆளவந்தான் படத்தை பார்த்துதான் தன்னோட கிளிப்ல அனிமேஷன் காட்சிகளை உருவாக்கினதாகவும் சொல்லியிருக்காரு. இந்தியாவில அதிக முறை ஆஸ்கருக்கு தேர்வான படங்கள் கமலஹாசனுடைய படங்கள். கமலஹாசனோட கனவு படமான மருதநாயகம் 2nd எலிசபெத் ராணியால துவங்கப்பட்டது. கமலஹாசனோட சிறந்த படைப்பா திகழ வேண்டிய இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படாமல் இருக்கிறது வருத்தமான விஷயமா தான் இருக்கு. தன்னோட இயக்கத்தின் மூலமா பல நல்ல உதவிகளை செஞ்சிட்டு இருக்காரு கமலஹாசன். அதுல குறிப்பிடத்தக்கது இவரோட இயக்கத்தின் மூலமா தானம் செய்யப்பட்ட 10,000 ஜோடி கண்கள். முதன் முதல்ல 1 கோடி சம்பளம் வாங்கின நடிகர் கமலஹாசன். இந்தியாவில ராஜேஷ் கண்ணா, அமிர்தா பச்சனுக்கு அப்புறமா இவர் தான் 1 கோடி சம்பளம் வாங்கினதா அறியப்படுது. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.